வெல்கம் டு ஈஸ்வரி சமையல். இன்னைக்கு நம்ம வாழைக்காயை வச்சு ஒரு சுவையான கட்லட் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்க போறோங்க. அதாவது இந்த மாதிரி ரெண்டு வாழைக்காய் வந்து எடுத்துட்டு இந்த ரெண்டு சைடு உள்ள இந்த காம்பு, இந்த சைடு உள்ள பாகங்கள், இது எல்லாமே கட் பண்ணிட்டு குக்கரில் வச்சு மூணு விசில் விட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேங்க. இப்போ இதை வந்து தோல் எல்லாமே உரிச்சு எடுத்துட்டு பார்க்கலாங்க. நம்ம வாழைக்காய் வந்து நல்லா மசிச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. சின்ன வெங்காயம், பூண்டு, மல்லி, பச்சை மிளகாய் எல்லாமே நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதெல்லாமே வதக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது கூட வதக்கும் பொழுது மசாலா தூள் வந்து என்னென்ன போடணும் அப்படின்ட்டு பார்க்கலாங்க. அடுப்பான் பண்ணி கடாய் வச்சாச்சு. இப்போ ஒரு 4 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடாயிடுச்சு. வெங்காயம் சேர்த்திக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிக்கணுங்க. 4 பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், சேர்த்திக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்திக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்திக்கலாம். இந்த மசாலாவை 1 நிமிஷம் வந்து நல்லா நம்ம பரட்டி விட்டுறணும். அப்போ தான் அந்த பச்சை வாசம் எல்லாமே போகும். 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம மசித்து வச்சுருக்கிற வாழைக்காய் வந்து சேர்த்திக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ வந்து இந்த மசாலா எல்லாமே இந்த வாழைக்காய் பேஸ்டில் வந்து சேர்கிற அளவுக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடணுங்க. நம்ம இந்த மாதிரி பரட்டும் போது தான் நமக்கு வந்து நல்லா கலந்து வரும். மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாங்க. நான் மறந்துட்டேன், இல்லைனா கொஞ்சம் முன்னாடியே போட்டிருக்கலாம். மல்லித்தழை போட்டுக்கலாங்க. இப்போ எல்லாமே நம்ம நல்லா கலந்தாச்சு. இது நல்லா ஆறட்டும். கிராம் சேர்க்கறதுக்கு பதிலாக நிலக்கடலை பருப்பு வறுத்து மேல்தோல் எல்லாமே எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இதில் வந்து நம்ம புரட்டி எடுத்துக்கலாங்க. இதுக்கு வந்து நம்ம உப்பு போட்டு இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா கரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து மசாலா எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நம்ம வந்து இதில் ரெடி பண்ணிக்கலாங்க. கலவை வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கணும். கொஞ்சம் குழகுலான இருந்தது அப்படின்னா நீங்கள் திருப்பி உள்ளே வந்து பொட்டக்கடல மாவு சேர்த்திக்கலாம். இதே மாதிரி எல்லா உருண்டைகளும் ரெடி பண்ணிட்டு பார்க்கலாம். நம்ம வந்து எல்லாமே ரவுண்ட் ரவுண்ட் உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுட்டோங்க. இப்போ வந்து கையில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு ஆயில் விட்டுக்கலாங்க. கையில் இந்த மாதிரி ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிக்கிட்டு இந்த உருண்டையை எடுத்து வச்சுட்டு லைட்டாக அப்படி ஷேப் கொடுத்தா போதும். நான் வந்து சின்ன இந்த மாதிரி ஷேப் பண்ணாலே நமக்கு போதுமானது. சீக்கிரம் மைதாவில் வந்து டிப் பண்ணி எடுத்துடலாங்க. இந்தளவு கோட் பண்ணிவிட்டு நம்மளுடைய நிலக்கடலை பவுடரில் வந்து இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்து வச்சிடலாங்க. அவ்வளோதாங்க. எடுக்கிறதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு ஆயில் ஊற்றிருக்கோம். ஆயில் சூடாகிட்டுருக்கு. ஆயில் வந்து நல்லா சூடாகணும். கட்லட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. ஆயில் சூடான உடனே நம்ம போட்டு எடுத்துடலாம். ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. கட்லட் போட்டுடலாம். அடிப்பாகம் வந்து லைட்டாக இந்த மாதிரி டச் பண்ணி விடுங்க, ஏன்னா அடியில் குடிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. வா சூப்பராக வந்திருக்குங்க. நல்லா கொஞ்சம் மெரூன் கலர் ஆகிற வரைக்கும் விட்டு நம்ம எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ இந்த டைமில் நம்ம எடுத்துடலாம். நல்லா அந்த நிலக்கடலை பருப்பு வாசத்தோடு பார்த்தா கமகமகமாக சூப்பராக வந்திருக்குங்க. நம்மளுடைய கட்லெட் வந்துட்டு வாசமே அவ்வளோ நல்லா இருக்குது.
இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துக்கலாங்க. எல்லாமே பொறிச்சு எடுத்துகிட்டு பார்க்கலாங்க. கட்லெட் எல்லாமே நல்லா பொறிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. சூப்பராக வந்திருக்குதுங்க. நம்மளுடைய வாழைக்காய் கட்லெட் வந்து சூப்பராக வந்திருக்குங்க. ஈவினிங் டைமில் டீயோடு சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதே போல் குழந்தைகளுக்கு வந்து ஸ்கூல் விட்டு வரும்போதே இந்த மாதிரி ஒரு கட்லெட் செஞ்சு கொடுக்கும்போது நல்ல சத்தான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்குங்க. நம்ம மேலே வந்து இந்த புதினா இலைகள் வந்து கொடுத்து ஒரு அழகான ஒரு டெக்கரேட் பண்ணியிருக்கேங்க. இதுக்கு வந்து டொமேட்டோ சாஸ் வந்து வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த கட்லெட் வந்து சூப்பராக வந்திருக்குங்க. நல்ல காரசாரமாக டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கு. இந்த வாழைக்காய் கட்லெட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்க்கலாங்க. ஒன்று ஓப்பன் பண்ணிடலாங்க, பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சூப்பராக இருக்குங்க. இது வந்து நல்லா இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக இருக்குதுங்க. இந்த மாதிரிலும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஈஸ்வரி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆரஞ்சு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் ப்ரெஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.